தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். மீண்டுமாக உங்களை இந்த தியானத்துக்காக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாளிலே இந்த தியான வேளையை ஆண்டவருக்கும் அம்மா மரிக்கும் நாங்கள் ஒப்பு கொடுப்போம். அம்மா மரி எப்போதுமே சீடர்களோடு கூட இருந்தவங்க. அம்மா மரியா பரிசுத்த ஆவியினாலே பிறந்தவர்கள். அவர்களின் வயிற்றில் வந்த குழந்தையும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட குழந்தை. அம்மா மரியா காப்ரியல் தூதன் மங்கள வார்த்தை சொன்னதும், எலிசபேத் அம்மாளும் கருவுற்றிருக்கிறாள் என்று சொன்னதும் அம்மா மரி என்ன செய்தாங்க? அந்த தூரத்தை கூட பார்க்காம அவங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க. அங்கே போய் எலிசபெத் அம்மாளை வாழ்த்தியதும் சமாதானம் சொன்ன உடனே பரிசுத்த ஆவியாலே நிரப்பப்பட்ட இந்த தாயின் அந்த ஆவியின் வல்லமை எலிசபெத் அம்மாவின் வயிற்றிலே இருந்த அந்த குழந்தை ஆவியானவரின் வல்லமையை பெற்று துள்ளி குதித்தது. எலிசபெத் அம்மாவுக்கு மரியா கருத்தாங்கி இருக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்க ஆவியினாலே நிரப்ப பெற்று அந்த நேரம் கடவுளின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று கேட்கிற அளவுக்கு அவங்க வல்லமையை பெற்றாங்க. எனவே மரியாவை அம்மா மரிய எங்களை வீட்டிலே நாங்கள் வைத்து கொண்டா எங்களுக்காக ஜெபிப்பாங்க. எங்களுடைய எல்லா ஆபத்துகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் எல்லாவற்றுக்குமாக அவங்க பரிந்து பேசுவாங்க. அம்மா மரியிடம் நாங்கள் ஜெபிப்போம். அம்மா மரியே, இதோ இந்த நாள் இந்த தியான வேளையை உம் மகனிடம் ஒப்படைத்து நீர் எப்படி அப்போஸ்தலர்களோடு கூட இருந்து தூய ஆவியை பெற்றுக்கொள்ளும் வரை அவர்களுக்கு துணை நின்றீரோ, அதே போல இங்கு இவற்றை பார்த்து கொண்டிருக்கோ ஒவ்வொரு மேலும் தூய ஆவியை பொழிய இந்த தியானத்திலே பயபக்தியோடு கலந்து கொள்ள வல்லமைக்காக உம் மகனிடம் பரிந்து பேசுங்கம்மா. கருவேனில் கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா, உன்மார்போடு நான் சாய்ந்து மகிழ வேண்டும் அம்மா, உன்மடி மீது தலை சாய்ந்து என் நாமத்தினாலே கூடினால் அந்த இடத்திலே நான் பிரசன்னமாய் இருப்பேன் என்று சொன்ன வாக்குமாறாத தேவன் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். இந்த ஜப வேளையிலே அவரை வரவேற்க அவருடைய நாமங்களையும் அவருடைய வல்ல செயல்களையும் அவருடைய வாக்கு தத்தங்களையும் சொல்லி நாங்கள் ஜபிப்போம். இந்த ஜப வேளையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். அவர் வாக்குமாறாத தேவன். உலகம் முடியும் வரை நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன தேவன் வாக்கு மாறாதவர், எப்போதும் எங்களோடே இருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு இந்த ஜெபவுளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு தந்தீரே, இந்த நேரத்தை எங்களுக்கு தந்தீரே, அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த ஜெபவுளியின் கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த வேளையிலே இதற்கு எதிராக செயல்படுகிற எல்லா வானமண்டலத்தின் ஆவிகள் பூமணத்தில் ஆவிகள் பராக்கின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்தும். இயேசுவே உமது ரத்தம் இந்த இடத்துல கொட்டி கொண்டு இருக்க வேணுமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தூயாவினால் நிரம்பி ஆண்டவரே உமது வல்லமையை பெற்று ஆண்டவரே இந்த ஜபத்திலே ஆண்டவரே கலந்து கொண்டு அவர்கள் உம்மோடு சேர்ந்து வாழ கிருபையை கொடுக்க வேணுமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
30 வசனம் சொல்கிறது, தூய ஆவிக்கு துயரம் வர வைக்க கூடாது என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். நாம் போனால் தான் உங்களுக்கு துணையாளரை அனுப்ப முடியும். யோவான் 14:16, நான் போவது நல்லது, நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார் என்று சொன்னார். ஆண்டவர், தூய ஆவியின் துணை இல்லாமல் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஆவியானவர் தான் எங்களுடைய குற்றங்களை, எங்களுக்கு நாங்கள் தவறான வழியில் போவதையெல்லாம் எங்களுக்கு உணர்த்துகிறவர். அதே போல் ஒவ்வொரு காரியங்களையும் ஆவியானவர் எங்களுக்கு துணை நிற்கிறார். என்ன காரியம் செய்ய போனாலும் ஆவியானவரே ஆண்டவரிடம் மன்றாடும் போது ஆவியானவர் மூலம் எங்களை வழி நடத்துவார். அந்த ஆவியானவர் எப்போதும் எங்களுக்கு துணையாளராக இருக்கிறார். சிலவேளை நீங்கள் ஒரு பொருளை மறந்து போகலாம், அதை கூட நாங்கள் போகும்போது எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறவர் இந்த ஆவியானவர் தான். எனவே அது மட்டுமில்லை, அவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தருவார். சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள் வரும்போது தப்பி செல்ல வழி சொல்வார். எங்களுக்கு ஜெபிக்க முடியாமல் இருக்கிற நேரத்தில் அவர் பெருமூச்சோடு எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தருவார். அந்த ஆவியானவர் எங்களுக்கு வேணும். ஆண்டவரே, எங்களுக்கு உமது ஆவியானவரை தாரும். ஆண்டவரே, ஆவியானவருடைய வரங்களால் எங்களை நிரப்புங்க. ஆண்டவரே, எங்களை உண்மையை நோக்கி வழி நடத்துங்க. ஆண்டவரே, யோவான் 15:26 சொல்றது, எல்லா உண்மையையும் வெளிப்படுத்தி உண்மையின் பாதையிலே எங்களை வழி நடத்துவார். இதுவே ஆண்டவரே, நீங்க இந்த உலகமே பொய்யினாலும் எல்லா பொய் காரியங்களால நிரம்பி இருக்குது. அவற்றை நம்பி டிவிக்கு முன்னால் இருந்தா கூட எல்லாம் பொய். ஆனா அதுகை பின்பற்றி எங்களால் வாழ முடியாது. நாங்கள் ஆண்டவரை பின்பற்றினா எங்கள் துன்ப வேலைகளை ஆண்டவரிடம் அடைக்கலம் நாங்கள் கேட்டோம்டா, ஆண்டவர் ஆவியானவர் மூலம் எங்களை வழி நடத்துவார். உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியானவர் வரும்போது எது சரி எது பிழை என்று எங்களை சரியான பாதையிலே கொண்டு நடத்துவார். அதுக்கு நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க வேணும். பேதுரு பேசிய போது ஆவியானவர் அங்குள்ள ஒவ்வொரு மேலும் இறங்கியது போல, இதோ ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் போது ஆவியானவர் எங்களுக்குள்ளே இறங்குவார். ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் போது ஆவியால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். அம்மாதா ஆவியை பரிசுத்த ஆவியினாலே நிரம்பிய குழந்தை இயேசுவை சுமந்து கொண்டு போனாங்க. ஒன்றுமே இல்லாத எலிசபெத் அம்மான் வயிற்றில் அந்த குழந்தை துள்ளி குதிக்கிற அளவுக்கு ஆவியானவர் வல்லமை உள்ளவர். எனவே அந்த ஆவியானவர் எங்களுக்கு தேவை. அவர் இல்லாமல் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. எனவே தூய ஆவியான்ற கேப்போம், ஆவியானவரே எனக்குள் வாரும். ஆண்டவரே, உமது வல்லமையை தாரும். ஆண்டவரே, இந்த உலக பிரகான காரியங்களிலிருந்து நான் விலக வேண்டும். ஆண்டவரே, அவற்றுக்கு அடிமை ஆக கூடாது. ஆண்டவரே, நான் உம்மோடு இருக்க வேண்டும். ஆண்டவரே, உமது வார்த்தையை வாசிக்க உமது வல்லமை தாரும். ஆவியானவரே, உமது வரங்களாலும் கனிகளாலும் கொடைகளாலும் என்னை நிரப்புங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு வேண்டும். ஆண்டவரே, நீர் இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவரே, இறை வல்லமயம் இறை நாடு நிரம்புங்க.
உங்களுக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆவியானுடைய அபிஷேகம் எங்களை தொடர்ந்து வழிநடத்தும்படியாக ஆவியே எங்களை தொடும். நாங்கள் கேட்க போகிற வார்த்தைகளில் உங்களுடைய வல்லமை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையிலே ஆண்டவருடைய அருளையும் அன்பையும் நாங்கள் வெகுவாக பெற்றுக்கொண்டு அவருடைய குணமாக்கலை பெற்றுக்கொள்ள நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் இவ்வாறு ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த தொலைக்காட்சியின் ஊடாக எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் தொட்டு கொண்டிருக்கின்றார். இந்த நாளிலே உங்களிடத்திலே நான் விசேட விதமாக ஒரு செய்தியை எடுத்து வந்திருக்கின்றேன். தொடக்க நூலிலே 35 அதிகாரம் முதல் வசனத்திலே ஒரு காரியத்தை நாங்கள் வாசிக்கின்றோம். 35:1-5 வசனங்களிலே என்ன நடக்கிறது என்றால், ஒரு அறைக்கூவல், அதாவது மனம் திரும்புங்கள் என்ற ஒரு அறைக்கூவல். யாக்கோப்பு தன் பிள்ளைகளை நோக்கி சொல்கின்றார். அப்பொழுது கடவுள் யாக்கோப்பை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியேறு, உன் சகோதரன் ஏசாவிடமிருந்து தப்பி ஓடிய போது உனக்கு தோன்றிய இறைவனுக்கு அவ்விடத்தில் ஒரு பழிப்பிடத்தை எழுப்பு என்றார். யாக்கோப்பு தம் வீட்டாரையும் அவரோடு இருந்த அனைவரையும் நோக்கி ஒரு காரியத்தை சொல்கின்றார். என்ன காரியம்? உங்களிடையே உள்ள வேற்று தெய்வங்களை சிலைகளை அகற்றிவிட்டு உங்களை தூய்மைப்படுத்தி உங்கள் உடைகளை மாற்றிக்கொள்ளுங்கள், எழுந்து வாருங்கள், பெத்தேலுக்கு போவோம் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, தொடக்க நூல் 35 அதிகாரத்திலே யாக்கோப்பு தன்னோடு இருந்த கூட இருந்த பிள்ளைகளை, தங்களோடு இருந்த அந்த மக்களை நோக்கி இவ்வாறான ஒரு அறைக்கூவல் விடுகின்றார். ஆண்டவருடைய அழைத்தல் முதலாக எங்களுக்கு தெரியும் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அழைத்தலின் உட்பொருள் என்னவென்றால், தொடக்க நூலிலே நாங்கள் வாசிக்கிறோம், 12 முதல் வசனம் கொண்டு வாசிக்கின்ற பொழுது சொல்கின்றார், உன்னுடைய இனம் அல்லது உன்னுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்வாக மாறணும். இதுதான் அழைப்பு. எங்கள் ஒவ்வொருடைய அழைத்தலும் எனக்கு அருமையானவர்களே, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்வாக மாற வேண்டும். அப்படி மாறவில்லை என்று சொன்னால், எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் அழைத்தலிருந்து தப்பித்து அழைத்திலிருந்து பிழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றுதான் அர்த்தம். இதை தொடர்ந்து ஆண்டவர் சொல்கிறார். தொடக்க நூலிலே 12 சொன்ன அதே அழைத்தலை நாங்கள் திரும்ப திரும்ப ஆண்டவர் உறுதிப்படுத்தி கொண்டே வருகின்றார். பாருங்கள், அவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே அழைத்தலை ஈசாக்கு கொடுக்கின்றார். தொடக்க நூல் 22:17 வாசிக்கின்ற பொழுது ஈசாக்கு ஒரு ஜெபத்தை முன்வைக்கின்றார். என்ன ஜெபம்? ஆண்டவரே,
எனக்கு குழந்தைகள் இல்லை, குழந்தைகளுக்காக அவன் ஜெபிக்கிறான். சாதாரணமாக குழந்தை இல்லை என்று சொல்லவுடன் யார் ஜெபிப்பார்? பெண்கள் தான் ஜெபிப்பார்கள். ஆனால் மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு ஜெபித்தார். ஏன்? ஈசாக்குக்கு தெரியும், தன்னுடைய இனத்தின் மூலமாக எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற அந்த அழைத்தலின் கூவல் அவனுக்கு தெரிந்திருந்தது. அதனால் தான் அவர் கிட்டத்தட்ட 20 வருடங்களாக மலடியாக இருந்த அவருக்காக அவன் ஜெபிக்கின்றான். திரும்பவும் வருகின்ற பொழுது ஈசாக்கு ஜெபித்து அந்த ஜெபம் பலித்து என்ன நடக்கிறது? ஆண்டவர் எதை கேட்டாலும் இரட்டிப்பாக கொடுத்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அதனால் ஈசாக்கினுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஜெபித்த ஆண்டவர் என்ன நடக்கிறது? அந்த ஆண்டவருடைய அருளினாலே அவர் 2 பிள்ளைகளை அவருக்கு கொடுக்கின்றார். ஒன்று ஈசாக்கு, அடுத்ததாக அவனுடைய ஒன்று யாக்கோப்பு, அடுத்ததாக அவருடைய சகோதரன் ஏசா. இப்பொழுது இவர்களுக்கு இடையில் நடந்த அந்த போராட்டத்தினாலே யாக்கோப்பு தம்பியிடம் இருந்து ஓடி வருகின்றார். ஓடி வருகின்ற பொழுது எனக்கு அருமையானவர்களே, யாக்கோப்புக்கு இந்த அழைத்தலை ஆண்டவர் தெளிவுபடுத்தினார். என்ன அழைத்தல்? எங்களுக்கு தெரியும், இந்த யாக்கோப்பு தம்பியிடம் இருந்து வருகின்ற பொழுது ஒரு இடத்துல ஆண்டவர் காட்சி கொடுக்கின்றார். அவர் இருந்த அந்த இடத்திலே அந்த கல்லை வைத்து தூக்கின்ற பொழுது ஆண்டவர் காட்சி கொடுக்கின்றார். எப்படிப்பட்ட காட்சி? அங்கே ஆண்டவர் சொல்கின்றார், நீ எனக்கு பிரியமாயிருந்து என்னுடைய அழைத்தலை நீ சரியாக புரிந்து கொண்டு இவற்றை நிறைவேற்றினீர் என்று சொன்னால் எல்லா இனங்களிலும் உன்னினம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி இவன் அதையெல்லாம் கடந்து அவன் போகின்றான். போகின்ற பொழுது என்ன நடக்கிறது? ஆண்டவர் கொடுத்த அந்த அழைத்தலை மறந்து விட்டான். ஆண்டவர் கொடுத்த அந்த அழைத்தலை அவன் மறந்து விட்டான். போன இடத்திலே அங்கே ஒரு இடத்திலே அவனுடைய மாமன் மகள்மார்களை பார்க்கின்றான். அந்த மகள்மார்களை அவன் திருமணம் செய்து கொள்கின்றான். திருமணம் செய்து கொண்ட பிற்பாடு ஆண்டவர் காட்சி கொடுத்தது, ஆண்டவர் அழைத்தது, எல்லா இனங்களுக்கும் நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னது எதுவுமே ஞாபகம் இல்லை. ஒரு மகள் ரெபேக்கா, அடுத்த மகள் ராக்கே. இந்த இருவரையும் அவன் மணமுடிப்பதற்கு தன்னுடைய மாமனார் இடத்திலே முதல் 7 ஆண்டுகள் வேலை செய்கின்றான். யாருக்காக? அவனுடைய மனம் உண்மையிலுமே ராக்கேலை நிமித்தமாக இருந்தது. ஆகவே அவன் ராக்கேலுக்காக வேலை செய்தான். ஆனால் மாமனார் ராக்கேலை அவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கவில்லை. பிறகாக அவன் இன்னும் 7 ஆண்டுகள் ராக்கேலுக்காக வேலை செய்து திருமணம் செய்து கொள்கின்றான். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் அழைத்த அழைப்பு மறந்து போய்விட்டது. ஆண்டவர் எதற்காக இவனை தேர்ந்து கொண்டான் என்று மறந்து போய்விட்டது. இவனுடைய மூளை முழுக்க அல்லது இவனுடைய மனம் முழுக்க இந்த மாமனுடைய இந்த பெண்கள் அல்லது இந்த மாமனுடைய அவருடைய மனைவிமார்கள் மத்தியில் இருந்தது. ஆண்டவர் அந்த அழைத்தலை மறந்த, அந்த அழைத்தலை சரியாக புரிந்து கொள்ளாத யாக்கோப்புக்கு ஒரு பாடம் படிப்பிக்கின்றார். என்ன பாடம்? எங்களுக்கு தெரியும், அவனுடைய இந்த யாக்கோப்பினுடைய ஒரே மகள் அவள் அந்த ஊரிலே நாசம் செய்யப்படுவாள். அதற்கு பிற்பாடு அந்த 2 குழந்தைகள் அவனுக்கு இருந்த அந்த 2 மகன்மார்களும் தங்கள் வாழ்க்கையை இழந்து விடுவார்கள், கொலைக்காரர்களாக ஆகிவிடுவார்கள். இப்படி அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அழிந்துவிடும். மாமனும் அவனை வெறுக்க தோன்றின பிற்பாடு தான் இவனுக்கு யோசனை வரும், ஆண்டவர் ஒரு அழைத்தலை கொடுத்தாரே, ஆண்டவர் ஒரு அழைத்தலை எனக்கு கொடுத்தார், நான் மறந்து விட்டேன் என்ற அந்த எண்ணம் அவனுக்கு தோன்றும். அதன் பிற்பாடு தான் பிரியமான பிள்ளைகளே, இந்த தொடக்க நூல் 35வது அதிகாரத்தில் நாங்கள் பார்த்த இந்த வசனம் என்ன? அங்கே அவன் சொல்கின்றான், தன்னோடு இருந்தவர்களை பார்த்து, என்ன, உங்களிடையே உள்ள வேற்று தெய்வங்களை அகற்றுங்கள். அவ்வளவு நாள் அவனுக்கு தெரியவில்லை தன்னுடைய குழந்தைகள்
தன்னுடைய மனைவிமார்கள் தன்னை சுற்றியிருந்த அந்த உறவுகள் எல்லாம் எந்த தெய்வத்திடத்திலே அடிபணிந்திருந்தது என்றதை ஒரு தந்தையாகி அவன் மறந்து போனான். சில நேரம் எங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான். உலக போக்கான வாழ்க்கையோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே எங்களுடைய உண்மையான ஆண்டவரை நாங்கள் மறந்து விடுவோம், உண்மையான கடவுளை நாங்கள் இழந்து விடுவோம். இரண்டாவதாக அவன் சொல்கின்றான், உங்கள் உடைகளை மாற்றுங்கள். இப்பொழுதுதான் யாக்கோப்பு கண்ணை திறந்து பார்க்கின்றான், இது இல்லையே, ஆண்டவர் கொடுத்த உடை இது இல்லை, ஆண்டவருடைய ஒழுக்கமான செயல் இது அல்ல, தயவு செய்து ஒழுக்கத்துக்கு வாருங்கள் என்று அறைக்குவள் தான், உடைகளை மாற்றுங்கள், உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுதுதான் அவனுடைய கண்கள் திறந்து பார்க்கிறான், பாவத்தில் வாழ்கின்றார்கள், ஆண்டவர் அழைத்தலை உணராத அந்த மக்கள் பாவத்தில் வாழ்கின்ற, இது எல்லாம் இவனுக்கு நடப்பதற்கு இவன் குடும்பத்தில் நடந்த அத்தனை பிரச்சனைகளும், அந்த பிரச்சனைகளுக்கு பிற்பாடு தான் இவன் கண்கள் திறந்தது. என்ன பிரச்சனை? தன்னுடைய மகள் அங்கே நாசமாக்கப்படுவாள், தன்னுடைய பிள்ளைகள் கொலைக்காராக்கப்படுவார்கள், தன்னுடைய மாமனார் முன்பு போல் இல்லை, இவனுக்கு எதிராக வந்த பிற்பாடு தான் இவனுக்கு இதெல்லாம் தெரியும். இவ்வளவு காலம் அந்த அழைத்தலை மறந்தவனாக இருந்தான். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இந்த செய்தி புரிந்திருந்தால் ஒரு விடயத்தை ஆண்டவர் உங்களுக்கு காட்டி தருகிறார். நீ உண்மையிலுமே உன்னுடைய வழியை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க, உண்மையிலுமே உன்னுடைய குடும்பத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க எதெழுதி காத்திருக்கின்றாய்? உன் குடும்பத்தில் பிரச்சனை வரும் வரையா, அல்லது உன்னுடைய பொருளாதாரம் எல்லாம் தலைகீழாக போகும் வரையா, அல்லது உன்னுடைய மகனோ மகளோ ஏதோ பிரச்சனையை உன் வீட்டுக்கு கொண்டு வரும் வரையா நீ காத்திருக்கின்றாய்? இல்லை எனக்கு அருமையானவர்களே, பிரச்சனை வரும் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்று ஆண்டவர் உங்கள் கண்களை திறக்கிறார். உன்னுடைய அழைத்தல் என்ன தெரியுமா? ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக என்றால், கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள் என்றால், அந்த கிறிஸ்துவ பண்புகள் எங்களுக்குள் இருக்க வேண்டும். அந்த கிறிஸ்துவ பண்புகள் இல்லை என்று சொன்னால் நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்லவே முடியாது. அப்படி என்றால் என்ன பண்புகள்? நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும். என் ஆண்டவர் தன்னையே பழி கொடுத்து பிறருக்கு ஆசீர்வாதமானாக மாறினாரோ, அதே போல நானும் பிறருக்கு ஆசீர்வாதமான மகனாக மகளாக மாற வேண்டும். இதுதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அழைப்பு, இதுதான் ஈசாக்கு கொடுத்த அழைப்பு, இதுதான் யாக்கோப்புக்கு கொடுத்த அழைப்பு. அதனால்தான் நாங்கள் ஆண்டவரை பார்த்து எப்படி சொல்கின்றோம், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள். அப்படி என்றால் ஆபிரகாமில் ஏதையோ ஒன்றை தொடங்கினார், ஈசாக்கிலே அதை தொடர்ந்து வழி நடத்தினார், யாக்கோப்பின் ஊடாக அந்த தொடக்கத்தை இன்னும் ஆழப்படுத்தினார் என்பதுதான் அர்த்தம். அது என்ன? நாங்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்ட, பேதுரு அழகாக சொல்கின்றார் தன்னுடைய புத்தகத்திலே, நீங்கள் அழைக்கப்பட்ட மக்கள், இறைவனுடைய பிள்ளைகள், ஆகவே அவராக நீங்கள் மாறுங்கள் என்று சொல்லி, அவரை போல் நீங்கள் மாறுங்கள் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, இன்று யாக்கோப்பு கொடுத்த இந்த அறைக்கோவல், அவன் யாக்கோப்பு தம் வீட்டாரையும் அவரோடு இருந்த அனைவரையும் நோக்கி என்ன சொல்கிறார், உங்களிடம் உள்ள வேற்று தெய்வங்களை அகற்றுங்கள். நாங்கள் ஆண்டவரை விட்டுவிட்டு உலக பார் உள்ள எத்தனை தெய்வங்களை பற்றி கொண்டு அழிந்து கொண்டிருக்கின்றோம். யோசித்து பார்ப்போம். உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். இதுவரை எங்களை தூய்மைப்படுத்தாவிட்டால் தூய்மைப்படுத்துங்கள் என்ற அந்த அறைக்கோள், உங்கள் உடைகளை மாற்றுங்கள், வாருங்கள் பெத்தேலுக்கு போவோம். அப்படி என்றால் வாருங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு போவோம். ஏனென்றால் அவர் எங்களை மாற்றுவார், அவர் எங்களை தேற்றுவார், அவரே எங்கள் ஆயன். இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டவர்களாக அவர் பாதம் செல்வோம். பிரியமானவர்களே, இந்த நிமிடம், இதோ இந்த நிமிஷம் ஆண்டவர் எங்கள் மத்தியிலே எழுந்திருக்கின்றார். உங்கள் மத்தியிலே ஒரு பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெட்டியிலே நீங்கள் அனுப்பிய விண்ணப்பங்கள் அனைத்தும் இருக்கிறது. அந்த விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்திலே கொடுக்க போகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் குணமாக்க ஆசையாக இருக்கிறார். ஆகவே நாங்கள் எங்களிடையே உள்ள அனைத்து வித்தியாசமான விஷயங்களை எல்லாம் அகற்றிவிட்டு ஆண்டவரை பற்றி கொள்கின்ற பிள்ளைகளாக மாறுவதற்கு எங்களை ஒப்புக் கொடுப்போம். நட்கருணையிலே ஆண்டவரை சந்திப்போம்.
பிரியமானவர்களே, ஆண்டவர் முன்பாக அனைவரும் எங்களை ஒப்புக் கொடுப்போம். விசேட விதமாக எங்கள் குறை குற்றங்கள் பலவினங்களை நினைத்து மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களுடைய பாவங்களுக்காக உன் பாதம் வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த வேளையில் எங்களை பாவங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர்கிட்ட உங்களுக்கு தெரியும், உலக பிரகாரமான காரியங்கள், உலக பித்தல் ஆட்டங்களை விட்டு விலக பரிசுத்தாவியானர் வல்லமை தேவை. ஆண்டவர் நமக்கு தேவை. இதோ யோசேப்புக்கு உலக பிரகாரமான இச்சை ஆசைகளை பார்வோன் மன்னனின் மனைவி கொண்டு வரும்போது அவர் ஆண்டவரோடே கூட இருந்தார். அவர் செய்த காரியங்களெல்லாம் வெற்றி பெற்றார். எனவே ஆண்டவர் அவரை கைவிடவில்லை. அதிலிருந்து தப்பிக்கொள்ள ஆண்டவர் வழி செய்தார். அவருடைய ஆடை போனாலும் பரவாயில்லை என்று அவர் என்ன செய்கிறார், அந்த பாவ காரியத்திலிருந்து விடுதலையாகிறார். சிம்சோனுக்கு ஆண்டவர் வல்லமையை கொடுத்தார். அவ்வளவு பெரிய வல்லமையோடு இருந்த சிம்சோன் பாவத்துக்கு அடிமையாகினான். அவனுடைய வல்லமை எங்கே உள்ளது என்று அவனே அவன் வாயாலே அந்த பெண்ணிடம் சொல்லிவிட்டான். பாருங்க, நாங்கள் ஆண்டவரோடு இருக்கும் போது, ஆண்டவருக்கு நாங்கள் அடிமையாகும் போது ஆண்டவர் எல்லாவற்றங்களை காப்பாற்றுகிறார். அந்த ஆண்டவரிடம் எங்களை ஒப்பு கொடுப்போம். எங்கள் பாவங்களை நாங்கள் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் பாவியாக வந்திருக்கிறேன். ஆண்டவரே, எந்த பாவியை நீர் வெறுத்தது இல்லை. ஆண்டவரே, ஊதாரி மகன் மனம் திரும்பி வரும் வரை அந்த தந்தை காத்திருந்தது போல நீர் எனக்காக காத்திருக்கிறீர். ஆண்டவர், இதோ உன் பாதம் வந்திருக்கிறேன், என் பாவங்களை அறிக்கையிடுகிறேன். ஆண்டவரே, நான் பரிசுத்தம் இல்லாமல் சந்திக்க முடியாது. என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே. மன்னிப்பு கொடுத்திருக்கிறார். நன்றியோடு அவர் முகத்தை பார்ப்போம். நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களுடைய இருக்கையில் அமர்ந்து அல்லது முழங்கால் படியிட்டு உங்கள் மார்போடு கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை தொட்டு சுகமாக்கப் போகின்றார். ஆண்டவர் தன் வார்த்தையால் எங்களுக்கு ஊட்டம் கொடுத்தினார். இப்பொழுது உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக இருக்கிறார். ஆம் பிரியமான பிள்ளைகளே, அன்று தான் நடந்த வழிகளிலே கண்ட குருடனை தொட்டு சுகமாக்கி அதே ஆண்டவர், பெரும்பாடுள்ள பெண்ணை தொட்டு சுகமாக்கி அதே ஆண்டவர். ஆம் பிரியமான பிள்ளைகளே, பெத்சாயிதா குலத்திலே பல ஆண்டுகளாக இருந்த அந்த மனிதனை சுகமாக்கிய ஆண்டவர் இதோ உங்களை சுகமாக்க ஆசையாயிருக்கிறார். சில நேரம் வைத்தியர் எங்களை கைவிடலாம். ஏதாவது புதியதொரு பெயரை உங்களுடைய நோய்க்கு சூட்டலாம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும் உங்கள் நம்பிக்கை, உங்கள் விசுவாசம் கைவிட மாட்டார். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, எங்களை குணமாக்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் எங்களை ஒப்பு கொடுப்போம்.
குணமாக்கும் ஆண்டவரே, இதோ உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை தொட்டு குணமாக்கும். இயேசுவே, நம்பிக்கையோடும் பாதம் வந்த பிள்ளைகளை தொட்டு குணமாக்கும் ஆண்டவரே. கவலைகள் தெரியும். ஆகவே உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் உற்று நோக்கி கொண்டு தான் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் உங்களை ஆட்கொண்டு இருக்கிறது. நம்பிக்கையோடு அவருடைய ஆசீர்வாதத்தை இப்பொழுது நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து உங்கள் குடும்பங்களை முழுவதும் ஆட்கொள்ள ஆசையாக இருக்கிறார். நாங்கள் அவருடைய ஆசீர்வாதத்துக்காக இப்பொழுது இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிட்டு கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பணிந்து
பாத்திரத்தை அவர்களுக்கு எடுத்து கொடுத்தருளினீர். அதில் சகல மதுர இன்பமும் உண்டாயிருந்தது. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவர் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திரு உடல் திரு இரத்தை வெற்றி மறைப்பொருளை வணங்க நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிமாறு உம்மை மண்டாடுகின்றோம். என்னென்று வாழ்ந்தால் செய்கின்றவர் நீரே. சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்ரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன்.